ஓகேவா? ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் எதுனா கம்பளி பூச்சியை பற்றி பேசலாம். ஸோ உங்களுக்கு கம்பளி பூச்சின்னா என்ன நான் வரும், அடடா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க முருங்கை மரம் தான் நான் வரும். ஸோ என்னென்னு பார்த்தா அப்படி தான் எனக்கு நான் வந்துச்சு. சம்டைம்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரிலாம் காலையில் டெய்லியும் அந்த முருங்கைக்கீரை கேட்போம். ஸோ அப்போல்லாம் மரத்தவே வெட்டிடுவாங்க. ஏன் வெட்டணும்னு கேட்குறப்ப அது ஒரு சீசன் டைம், அப்போ அந்த கம்பளி பூச்சி ஹெவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெட்டிட்டுருப்பாங்க. அப்போ தான் சரி நம்ம கம்பளி பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறப்ப தெரிஞ்சு, கம்பளி பூச்சி வந்து ரேராக நிறையா மரத்தை சூஸ் பண்ணுவோம், ஆனால் மெயினாக வந்து அதோட ஃபுல் மைண்ட் செட்டே முருங்கை மரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, முருங்கை மரத்தில் ஸோ பொதுவாக நம்மளுக்கு தெரியும் முருங்கைக்கீரைனாவே இரும்பு சத்து, ஸோ கண்ணுக்கு நல்லது, ஸோ பாடிக்கு நல்லது, நிறையா சொல்லுவாங்க கீரை வகைனாவே. ஸோ அதேமாரி அதுக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீனான ஒரு உணவுனா முருங்கை மரம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், எல்லா மரத்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. முருங்கை மரம்னாவே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு மரத்தில் பெரிய மரத்தில் ஏறினாவே மரமாக சடனாக உடஞ்சிரும் அந்தளவுக்கு. அதோடய வாய் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கனால சாப்பிட்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இலையிலையும் சாப்பிடும், அதில் இருக்க ஸ்டெம்மில் ஓட்ட போட்டு தண்ணியும் குடிச்சிக்கிற அளவுக்கு அதுக்கு இதாக இருக்கும். ஸோ கம்பளி பூச்சி சில பேர் சொல்லுவாங்க கடித்தா அரிக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது கடிக்காது. ஸோ அது மேலே இருக்க முள்ளு முள்ளு தன்மை மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க முதுகு மேலே ஒரு மாதிரியாக இருக்கும் சொர சொர சொரண்டு, அது பட்டோன்னா நம்மளுக்கு அரிப்பு வரும். ஸோ அதேமாரி கம்பளி பூச்சி பார்த்திங்கன்னா அது உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடாது, அது தன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி 4 மடங்கு அதிகமாக சாப்பிடுவோம். அதோட இலைய முருங்கை மரத்தில் இருக்க இலையை தான் சாப்பிடுவோம். ஸோ அதேமாரி என்னென்னா முருங்கை மரத்தில் தான் அது வந்து முட்டை அந்த இலை இருக்குங்களே, ஸோ முருங்கை மரத்தில் இருக்க இலை மேலே தான் அதோட முட்டைலாம் வைக்கும். அது முட்டை வச்சுட்டு அதில் அதுங்கேருந்தே பொறிச்சிக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து சாப்பிடாம அந்த முருங்கை இலையை எப்படி சாப்பிடுன்னா ஒன்று ஒன்று பின்னாக போய் சாப்பிடும், அதாவது எறும்பு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா போகும்ல. ஸோ அந்த மாதிரி லைன் பை லைனாக போய் சாப்பிட்டுட்டுருக்கோம். அது எப்படி சாப்பிடுன்னா ஹெவியாக வெயில் அடிக்கும்ல அந்த டைமில் வந்து மொத்த கம்பளி பூச்சி இருக்குல்ல அதோட கூட்டமே அதெல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ வெயில் வந்து எப்போ குறையுதோ அந்த டைமில் போயிட்டு அது ஒன்று ஒன்றா போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது எப்போ சாப்பிடணுன்னு கரெக்டாக டைம் தெரில. ஸோ நம்ம மோஸ்ட்லி முருங்கை மரத்தில் பார்த்தோன்னா ஒரு கூட்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு வகையில் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி தெரியும், விராட் கோலியை ரன் மிஷின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கம்பளி பூச்சியை வந்து ஈட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ சாப்பிடுன்றாங்க. ஸோ என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது, ஏன்னா யானையே 160 கிலோவோ ஏதோ சம்திங் சாப்பிடும், அதோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பார்த்தா அது கம்மியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது வந்து தன்னோட உடம்புக்கு அதிகமாக சாப்பிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் இதுக்கு பேர் ஈட்டிங் மிஷின். ஸோ இன்னொன்று கம்பளி பூச்சியை எப்படி சாக வைக்கிறது, சில பேர் மொத்தமாக தீயை வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ எரித்தாலும் சிலது அகைன் அகைன் வந்துட்டுருக்கோம். மோஸ்ட்லி வந்து கம்பளி பூச்சியை எப்படி சாக வைக்கலான்னா சம் கெமிக்கல் ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்துலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஊற்றுறோம்னா ஸோ கம்பளி பூச்சி வந்து சீக்கிரமாக செத்துடும். அதான் எப்படி செத்துடும்னா அப்படியே அந்த மரத்தில் ஒட்டியிருக்கிறது ஒன்று ஒன்றா அப்படியே கீழே வந்து அது ஒரு வகையில் சாகும். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம நெருப்பு வைக்கிறது, இதுதான் வந்து ஈஸியாக நம்ம தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க இதுக்காக அந்த மரத்தவே வெட்டிடுவாங்க கம்பளி பூச்சி ஏறின மரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வெட்ட தேவையில்லை நம்மளுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஊற்றுற மூலமாக அந்த கம்பளி பூச்சி வந்து திரும்பி வராது. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதனால நம்ம போயிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற கீரியும் வேஸ்ட் ஆயிரும், அதில் வந்து முருங்கைக்காய் வரும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. ஸோ மரத்தவே அடியோட வெட்டிடுவாங்க. ஸோ சிம்பிள் டெக்னிக் தான், ஏதோ ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மருந்து அந்த கம்பளி பூச்சியெல்லாம் சேர்த்துரும். ஓகே பாய், தேங்க்யூ. என் மம்மி ஆட நானும் எங்கள் அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும்.